எழுத்தாளர் தேவகாந்தனின் கனவு சிறை மிகச்சிறந்த நாவலுக்கான ஒரு உதாரணம். அந்த நாவலில் இருந்து ஒரு சிறு தொகுதியை பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறைகளாலும் போர்களாலும் சூழப்பட்ட ஈழத்தமிழர்களின் முடிவின்றி தொடரும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் நாவல் கனவு சிறை. ஈழப்போரின் முக்கியமான 20 ஆண்டு கால வரலாற்றின் பின்னணியில் வட இலங்கையின் மிகச்சிறிய தீவொன்றில் வாழும் எளிய மனிதர்கள் தம் வாழ்வையும் கனவுகளையும் இழைப்பதை பற்றிய இந்த கதை போர் ஏற்படுத்தும் உருக்குலைவுகளை பற்றி பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதன் அறத்தையும் அரசியலையும் விசாரணைக்கு உட்படுத்துகிறது. போரினால் இழுத்துச் செல்லப்பட்டு சிறகடிக்கப்பட்ட சிதறடிக்கப்பட்ட தம் மண்ணின் புதல்வர்களை பின்தொடர்ந்து செல்லும் நயனாதீவு பெண்களின் அலைக்கழிப்புகளை அவர்களது கண்ணீராலும் பெருமூச்சுக்களாலும் வெதுவெதுப்பாக்கப்பட்ட சொற்களின் வழியை முன்வைக்கும் இந்நாவல் போரின் வடுக்களை ஏற்ற பெண் உலகின் குரலாக விரிவு கொள்கிறது. போரினால் பொருட்படுத்தப்படாத தாய்மையின் கசிந்த கண்களினூடாக இனப்பிரச்சனையின் வேர்களை ஆராய்கிறது. காதலாலும் உள்ளங்கைகளில் வைத்து அதன் துடிப்பை கேட்க வற்புறுத்தும் பெண்மையின் இக்குரல் இறுதிப் போருக்கு பிந்திய இனப்பிரச்சனை பற்றிய உரையாடல்களில் புறக்கணிக்கப்பட முடியாத ஒன்றாக தன்னை நிரூபிக்கொள்கிறது. இந்த நூற்றாண்டின் மாபெரும் மனித பேரவலமாக நிலை பெற்றுவிட்ட ஈழப்போரின் குருதி தோய்ந்த சுவடுகளை பின்தொடர்ந்து செல்லும் ஒரு தலைப்பட்ச ஒரு கலைப்படைப்பு தன் வரலாற்று கடமையை எவ்வளவு அர்த்தமுள்ள வகையில் ஆற்ற முடியும் என்பதற்கு இந்நாவல் ஒரு திடமான சான்று. இது தேவி பாரதியின் முன்னுரையில் இருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. இந்த கனவு சிறை நூலில் ஒரு துளியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். கிரவல் வீதியில் நடந்து கொண்டிருந்த சுந்தரலிங்கத்தின் மனதில் பெருகி கொண்டிருந்தது துக்கம். மகேஸ்வரிக்குப் போல தனக்கே ஆறுதல் சொல்ல முடியாமல் அவரது நெஞ்சு தவித்தது. அது துக்கம் கூட இல்லை, அவனை வலுத்தெடுத்ததில் அவருக்கு ஏற்பட்ட தோல்வியின் அழுத்தம். அவ்வளவு சோகத்துக்கிடையிலும் ராஜியின் மனநிலையே என்ன அவருக்கு ஆச்சரியம் ஆச்சரியமாக வந்து கொண்டிருந்தது. எப்படி அவளால் திராணியோடு அந்த நிலைமையை எதிர்கொள்ள முடிந்தது? அந்த வல்லபம் எது? காய்ந்த புற்று மண்ணாய் கெட்டுப்பட்டு போயிறாளே, காய்ந்த புற்று மண்ணாய் கெட்டிப்பட்டு போனாளே. மேலும் மேலும் நினைத்து பார்த்தபோது ஒன்று தெளிவானது அவருக்கு. ஆடி கலவரத்துக்கு பின் சுதன் கொண்டு திரிந்த ஒரு அடங்கிய சீற்றம் போல் இவளிடத்திலும் தோன்றிவிட்டதே. இவர் தோல்வியின் அர்த்தத்தில் இழந்தார். தனது என்ற அளவில் ஒன்றாக இருந்தது அதுவும். ஆனால் சமூக அளவில் எத்தனை இழப்புகள்! ராஜியின் கடினம் போல எத்தனை ஆயிரம் கடினங்கள்! எதனால் நிகழ்ந்தன இப்படி? போராட்ட ஆயுதத்தின் வடிவம் மாறி தமிழினம் குருதி வாரியில் மூழ்கப் போகிறதே, காரணம் என்ன? அரசின் சகல நிர்வாக யந்திரங்களையும் ஸ்தம்பிதமாக்கி திட்டரீதியாக மகத்தான வெற்றியை ஆரம்ப சத்தியாகிரகங்கள் பெற்றனவே. அப்படிக்கு தீட்சண்யம் மிக்க ஆயுதமாக இருந்த அது பின்னால் ஏன் முனைமழுங்கி போனது? முனை மழுங்கியதற்கு அதை பாவித்தவனின் பிரயோக ஞானமின்மை காரணமாக இருக்கவும் முடியும். அது தனியே ஆயுதத்தின் குறைபாடாக அமைய வேண்டிய அவசியமில்லை. அப்படியானால் கடந்த ஒரு கால் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட அரசியல் நடைமுறைகளே அந்த ஆயுதத்தின் தோல்விக்கு காரணமா? இதுதான் அன்றொரு நாள் ஜோதிலிங்கம் வீட்டில் சுதன் சுட்டி காட்டியதுவா? புதிய ஆயுதங்களின் ஆட்சிப்படுத்தலின் கால்கோள்கள் அதனாலேயே நிர்ணயம் பெற்றது போலும். கோஷங்கள் மூலம் அரசியல் நடத்தியதன் ஆபத்தை அப்போது அவர் பிரத்யட்சத்தில் கண்டார். குணானந்தா சொன்னதில் மிக குறைந்தபட்சம் 10% உண்மை இருக்கிறது. கோஷமும் துவேஷமும்
அவரிடத்திலுமே இருக்கிறது. அன்றாட அரசியலுக்கானது கோஷம். அது அரசியலையே அழித்துவிட்டது மட்டுமல்ல, தனி மனிதர்களையும் அழித்துவிட்டது. திடீரென்று சங்கரானந்தரின் நினைப்பு வந்தது. எவ்வளவு நல்ல மனிதர். மனிதர்களுக்கும் மட்டுமல்ல, வீரர்களுக்குள்ளும் நல்லவர். ஒரு மரத்தை அல்ல, ஆசை காட்டையே அழியுங்கள் என்று போதகம் சொல்பவர். ஒரு மரத்தை அல்ல, ஆசை காட்டையே அழியுங்கள் என்று போதம் சொல்பவர். பஞ்சசீலம் வழி ஒழுகுவதன் மூலம்தானே ஒரு உதாரணமாய் திகழ்பவர். இருந்தும் என்ன, அவரும் கோஷங்களில் மயங்கியவர். இந்த வட்டத்துக்கு அப்பால் சென்று உண்மையை காண அவராலும் முடியாதிருந்ததை அன்று திரவியத்தியோடு பேசியதிலிருந்து சுந்தரம் கண்டிருந்தார். அது அவரின் தனி கோஷம் அல்ல, பௌத்த சங்கம் சார்ந்த கோஷம்தான். எனினும் தன் பங்குக்கான ஒரு துணிக்கை தீவிரம் இவரிலும் உண்டு. ஆசையே துன்பக்கு காரணம் என்கிறார் போதிசத்துவர். ஆசையே துன்பத்துக்கு காரணமென்றார் போதிசத்துவர். இவர்களோ நாடு அடங்கினாலும் உலகம் முழுவதுமான பௌத்த வியாபகத்தில் அபிலாசை கொண்டு அலைந்தனர். அது மதத்தில் மாத்திரமன்றி மொழி இனம் சார்ந்த அபிலாசையாகவும் வளர்ந்துவிட்டிருந்தது. அவர்கள் போலவே இவர்கள் கோஷமும், இவர்கள் ராஜி சுதன் இன்னும் பலர். அவர்கள் சிங்கள துவீபம் என்கிறார்கள், இவர்கள் தமிழீழம் என்கிறார்கள். அவர்களது கோஷத்தில் போலவே இவர்களது கோஷத்திலும் மனித மோட்சம் இல்லை. எவ்வளவு நியாயமான காரணங்கள் இருந்த போதிலும் அகிம்சை அல்லாததை, அழிவு ஏற்படுத்துவதை எந்த வகையிலும் அவரால் பாராட்ட முடியாது. சத்தியாகிரக பேரொளி என்று அவர் என்றுமே தன் மீது முத்திரை குத்தியதில்லை. ஆனால் தழும்புகள் பட்டவர். நிறையவே தந்தை செல்வநாயகத்தின் சத்திய பாசறையிலிருந்து வழிந்தவன், வெளிவந்தவன் என்று எப்போதாவது மிக்க அவசியம் கருதி சொல்லிக் கொள்வதைப் போல கொள்கை சத்தியம் உண்டு அவருக்கு. அதனால் முடிவு போலவே அவருக்கும் வழியும் முக்கியம். வழி சரியில்லை எனில் முடிவையும் திருஸ்கரிப்பார். அப்படி பல திருஸ்காரங்களோடு தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் அவரது கால் நூற்றாண்டு அரசியல் வாழ்க்கை. இதற்கு வேறு வழியே இல்லையா, சுந்தரம் யோசித்தார். எல்லோரும் வாழ்வதற்காக நன்னிலமாக இருந்த நாடு மாறும் நாள் எது? எல்லோரும் வாழ்வதற்கான நன்னிலமாக இந்த நாடு மாறும் நாள் எது? எல்லோரும் வாழ்வதற்கான நன்னிலமாக இந்த நாடு மாறும் நாள் எது? ஆதங்கம் உண்டது. மனித அடையாளங்களுக்காக ஜீவிதத்தின் உன்னதங்களையே இழப்பதா? மனித அடையாளங்களுக்காக ஜீவிதத்தின் உன்னதங்களையே இழப்பதா? வாழ்க்கையே அழிப்பதா? பிரலாபித்தது உள்ளம். சிந்தகளோடு கோயில் பாலத்தை அடைந்தார். வரும்போதில் வீட்டில் திரவியத்தை பார்த்து விவரம் சொல்ல வேண்டுமென்று நினைத்திருந்தார். மனம் குழம்பிக் கொண்டிருந்ததில் மறந்து போனது. மகேஸ்வரி நாச்சியாரை காணச் சொல்லியிருந்தது ஞாபகத்திலும் வரவில்லை. அப்படியொரு குழப்பம், ஆயாசம் அதுவரையில் ஏற்பட்டதில்லை. படகு போய்கொண்டிருந்தது. துறையை விட்டு சற்றே தாமதமாகிவிட்டார். இனி எங்காவது போய் வரவும் அலுப்பாக இருந்தது. ஒரு மணி நேரத்தை காத்திருக்க தயாராகிக் கொண்டு அங்கேயே ஒரு நிழல் தேடி அமர்ந்தார். தண்ணீரை தழுவிய காற்றில் உடல் இதமடைந்தது. தண்ணீரை தழுவி வீசிய காற்றில் உடல் இதமடைந்தது. ஆனாலும் உள்ளே வெக்கை வெக்கை வெக்கை. இது எழுத்தாளர் தேவகாந்தனின் கனவு சிறையிலிருந்து ஒரு துளி.